வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு உடல் பருமங்கிறது நம்மள பல பேருக்கு இருக்கிற பிரச்சனையாக தான் இருக்குது நம்ம வெயிட் ஏறிக்கிட்டே போகிறோம்ங்கிற ரியலைசேஷனே இல்லாமல் நல்லா வெயிட் ஏறியிருப்போம் அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட வெயிட்டு நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிருக்கோம் அதுக்கப்புறம் எப்படிடா இந்த வெயிட்டை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய தலைவலியாகிடும் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும் சிலருக்கு நிறைய வெயிட் போட்டதால் பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சிலருக்கு அவங்களோட சொந்தக்காரங்க கல்யாணம் இல்லை விசேஷத்தில் கலந்துக்கிறப்போ பார்க்க நல்லா இருக்கணும் அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெயிட் லாஸ் பண்ண வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு முதல் படியே நம்மளை நாமே எப்படி மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகுதுன்னா எப்படி அப்படின்னு சிலர் கேட்பீங்க நம்மளோட வெயிட்டை நம்ம ஒரே நாளில் ஏற்றலை அதே போல் தான் ஒரே நாள்லேயும் குறையாது வெயிட் லாஸ் பண்ண கண்டிப்பாக டைம் எடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் மனசை தளராமல் உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தை தொடரணும் வெயிட் லாஸில் ஷார்ட் கட் மெத்தடுன்னா ஒன்றும் இல்லை அப்படியே ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருந்தாலும் நீங்கள் குறைச்ச அந்த வெயிட்டு நிரந்தரம் கிடையாது திரும்ப அந்த வெயிட்டை நீங்கள் கெயின் பண்ணிவிடுவீங்க அதே போல் அஞ்சு நாளில் அஞ்சு கிலோ வெயிட்டை குறைக்கலாம் அதுக்கு நீங்கள் இதை மட்டும் குடித்தா போதும் இல்லை இதை மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு யாராச்சும் உங்கள் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அது உண்மை இல்லைன்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வெயிட்டை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைச்சா தான் அது உங்கள் உடம்புக்கும் நல்லது உங்கள் வெயிட்டும் திரும்ப டக்குன்னு ஏறாது ஒரு வாரத்தில் அரை கிலோவில் இருந்து ஒரு கிலோ வரை குறைக்கிறது தான் ஆரோக்கியமான வெயிட் லாஸாக இருக்கும் அந்த ஒரு கிலோவே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சானது தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ குறைஞ்சிங்கனாலே ஒரு பெரிய விஷயம்தான் இதெல்லாம் நீங்கள் வெயிட் லாஸ் பயணத்தை ஆரம்பிக்கும் போது மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கான ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க அது உங்களோட திருமண நாளோ இல்லை பிறந்தநாளோ இல்லை குழந்தைங்களோட பிறந்தநாளோ ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் இல்லை நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்க அதுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த கோலை செட் பண்ணுறப்போ அச்சீவபிள் கோலாக செட் பண்ணுங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் நீங்கள் ரெண்டு கிலோ குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அச்சீவபிள் கோல் அதை விட்டுட்டு ஒரு மாதத்தில் நான் பத்து கிலோ குறைப்பேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அச்சீவபிள் கோலே கிடையாது அடுத்தது போர்ஷன் கண்ட்ரோல் போர்ஷன் கண்ட்ரோல்னால் நம்ம எவ்வளவு அளவாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இப்போது நீங்கள் மூணு தோசை யூஸ்வலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை ரெண்டு தோசையாக கம்மி பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க அதே போல் சாதம் கரண்டில் அள்ளி போடும்போது நம்ம எவ்வளவு சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிடுவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அளவு கப் எடுத்து வச்சு எப்போவும் சாப்பாட்டை அளந்து சாப்பிடுங்க அப்படி பண்ணும்போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க கூட்டு பொரியல், அவியல்னு சாதத்தை கம்மி பண்ணி நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கோங்க இனிஷியலாக போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணும்போது அதிகமாக பசிக்கிற மாதிரி இருந்தால் வேக வச்ச சுண்டல் முளக்கட்டின பயிறு மோர் நட்ஸு ஃப்ரூட்ஸுன்னு ஆரோக்கியமானதாக உங்களோட ஸ்நாக நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ள சாதத்தை தவிர்த்துட்டு சிறுதானியங்கள் கினுவா ப்ரௌன் ரைஸ் இல்லை நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளை சேர்த்துக்கிட்டால் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது சுகரை கட் பண்ணுறது இந்த வெள்ளச்சக்கரை நம்ம வெயிட்டை ஏற்றுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல நோய்கள் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது சக்கரை நோய் இருதய நோய் உயர் ரத்த அழுத்தம் லிவர் டிசீஸ்ன்னு பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது இந்த சக்கரை இயற்கையாக கிடைக்கிற ஒரு காயோ இல்லை பழமோ சாப்பிட்றீங்கன்னா அதில் சுகர் கண்ட் இருக்கும் ஆனால் இயற்கையாக இருக்கிற இந்த சுகரு ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகி நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான வைட்டமின் மினரல் ஃபைபர் போன்ற சத்துக்களும் நிறைஞ்சு இருக்கும் அதுவே நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் சாக்லேட் கேக்கு பிஸ்கட் ஃபேண்டா கோக் சாப்பிடும்போது அதில் இருக்கிற சுகரில் இருந்து ஒரு சத்தும் கிடைக்காது அதனால தான் அதை எம்டி கேலரிஸ்னு சொல்கிறாங்க எம்டி கேலரி ஃபுட்டில் கேலரி மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர சத்துக்கள் எதுவும் இருக்காது நம்ம தேவைக்கு அதிகமாக சர்க்கரை சாப்பிடும்போது அது கொழுப்பாக நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிடும் நமக்கு தேவை என்னமோ ஆறுலேருந்து ஒம்பது ஸ்பூன் மட்டும்தான் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் இருபத்தி நாலு டீஸ்பூன் அளவு சாப்பிட்றான்னு ஒரு ஆய்வு சொல்லுது நம்மளால் கண்டிப்பாக இருபத்தி நாலு ஸ்பூன் சுகரை வெறுமனே சாப்பிட முடியாது ஆனால் நம்ம சாப்பிட்ற ப்ரெட்டு பிஸ்கட் சிப்ஸுன்னு கடையில் வாங்குகிற எல்லா பொருள்லேயும் நமக்கே தெரியாமல் இவ்வளோ சுகர் ஒழிஞ்சிருக்கு அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறப்போ சுகரை கட் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தையும் காப்பாற்றிக்க முடியும் அடுத்தது மைதா மாதிரியான ரிஃபைன் செய்யப்பட்ட மாவு ஐட்டங்களை தவிர்க்கிறது கோதுமையில் இருக்கிற மொத்த நியூட்ரிஷனும் ஃபைபரும் எடுத்துகிட்டு நமக்கு கிடைக்கிறது வெறும் சக்கை மட்டும்தான் அந்த சக்கை தான் மைதா மாவு மைதாவில் செய்கிற உணவுல எல்லாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளோட பிளட் சுகர் லெவலில் ஒரு பெரிய ஸ்பைக் இருக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளோட குளுக்கோஸை சீராக வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அது மட்டும் இல்லாமல் மைதாவில் நிறைய தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் சேர்க்குறாங்க அது எதுவுமே நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை அடுத்தது டின்னரை அர்லியாக முடிக்க பாருங்க ஒரு ஆறு இல்லை ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுங்க உங்களோட கடைசி உணவுக்கும் நீங்கள் தூங்குறதுக்கும் குறைந்தது ஒரு மூணு மணி நேரமாச்சு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம லேட்டாக சாப்பிட்டு அப்படியே தூங்க போகும்போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு லேட்டாகும் அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் தொல்லைகள் எல்லாம் வர காரணமாகிடும் அதனால உங்கள் தூக்கமும் கெட்டு போகும் ராத்திரியில் நம்மளோட உடம்புக்கு கேலரியை பேர்ன் பண்ணுற தன்மை கம்மியாக தான் இருக்கும் அதனாலயே வெயிட் அதிகமாகிடும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட டின்னர் டைமை கொஞ்சம் மாற்றினாலே உங்களோட இடையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் அடுத்தது இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னா இடைப்பட்ட விரத முறைன்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே தூங்கும்போது இந்த ஃபாஸ்டிங்கை நமக்கே தெரியாமல் கடைபிடிக்கிறோம் அதாவது ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து காலையில் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அதுவே பன்னெண்டு மணி நேரம் நம்ம உணவு எதுவும் சாப்பிடாமல் இருக்கும் அந்த பன்னெண்டு மணி நேர இடைவெளியை கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது நம்ம உடல் எடை குறைவும் வேறு சில உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம் மினிமமாக ஒரு பதினாறு மணி நேரம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பதினாறு மணி நேரம் சாப்பிடாமல் மீறி இருக்கிற எட்டு மணி நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் அப்போது நீங்கள் ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிட்டா மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் உங்கள் அடுத்த மீல் இருக்கணும் இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணால் நீங்கள் சிக்ஸ்டீன் இஸ் டு எயிட் விண்டோ ஃபாலோ பண்ணுறீங்க அதாவது பதினாறு மணி நேரம் விரதம் எட்டு மணி நேரம் சாப்பிடும் நேரம் இந்த இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங்கை சிக்ஸ்டீன் இஸ் டு எயிட் எயிட்டீன் இஸ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி இஸ் டு ஃபோர்னு ஏதாவது ஒரு விண்டோவை செலக்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம் இந்த இன்டர்மெட்டன் ஃபாஸ்டிங்கை வேறு சில முறைகள்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க அது என்னன்னு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன் தொடர்ந்து என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸை பாருங்கள் ஆரம்பத்தில் இந்த இன்டர்மெட்டன் ஃபாஸ்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிடும் இனிஷியலாக பதினாறு மணி நேரம் விரதம் இருக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபாஸ்டிங் விண்டோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு பதிமூணு மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பதினாலு மணி நேரம் அடுத்து பதினாறு மணி நேரம்னு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க அடுத்தது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னால் நீங்கள் உடனே ஜிம் போகணும் ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்றதுலாம் இல்லை உங்கள் இருந்தே சின்ன சின்ன எக்ஸசைஸ் வாக்கிங் யோகா இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் ஒர்க் அவுட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டும் பாடியும் அப்படியே லேஸ் ஆகிடும் இனிஷியலாக எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சின்னா அதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் உங்களால் ஒரு நாள் கூட எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இதில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் எல்லாருனாலையும் செய்ய முடியாது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களால் இதில் இருந்து ஏதாவது ஒரு சில வழிமுறைகளை முதல்ல பின்பற்ற ஆரம்பிங்க அதுக்கப்புறம் படிப்படியாக ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் எடை குறைக்க முடியும் இங்கே சொல்லியிருக்கிற வழிமுறைகள் எல்லாம் உடல் எடையை குறைக்க மட்டும் இல்லைங்க நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கும் தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள்